இந்தியாவில் 20 கோடி பேர் 1 நிமிட காணொலியை ஃபேஸ்புக்கில் பார்ப்பதாக மெட்டா நிறுவனத்தின் இந்தியாவிற்கான தலைவர் மணிஷ் சோப்ரா தெரிவித்துள்ளார். சென்னையில் கிரியேட்டர் தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், இந்தியாவை பொறுத்தவரையில் சமூக வலைதளங்களில் காணொலிகளை பதிவிட்டு வருபவர்களில் சென்னை வாசிகள் அதிக எண்ணிக்கையில் இருப்பதாக கூறினார். நாடு முழுவதும் 1 நிமிட காணொலியை 20 கோடி மக்கள் பார்ப்பதாகவும் இது கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு அதிகரித்துள்ளதாகவும் மணிஷ் சோப்ரா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பேக்கரி ஊழியரின் விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை மர்மநபர்கள் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கடலூர் மாவட்டம் பெரிய காட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த அழகப்பன் என்பவர் புதுச்சேரி லெனின் வீதி பகுதியில் தங்கி பிரபல பேக்கரி ஒன்றில் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் கடந்த 14ஆம் தேதி காலை பணிக்கு செல்வதற்காக பார்த்தபோது தனது இருசக்கர வாகனம் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதனையடுத்து உருளையான்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் அங்குள்ள சிசிடிவி கேமராவை போலீசார் ஆய்வு செய்தனர். அதில் மர்ம நபர்கள் இருவர் இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்லும் காட்சிகள் பதிவாகியுள்ளன. நெல் கொள்முதல் ஈரப்பத அளவை உயர்த்துவது தொடர்பான அறிவிப்பை மத்திய அரசு இன்று வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக நெல்லின் ஈரப்பதம் அதிகரித்தது. இதனால் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஈரப்பதம் அதிகமுள்ள நெல்லை கொள்முதல் செய்ய முடியாத நிலை உருவானது. இதனையடுத்து ஈரப்பத அளவை 22% வரை உயர்த்த வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். அதன் அடிப்படையில் தமிழகத்தில் ஆய்வு மேற்கொண்ட மத்திய குழு ஆய்வறிக்கையை மத்திய அரசிடம் சமர்ப்பித்துள்ளது. இந்த நிலையில் நெல்லுக்கான ஈரப்பதத்தை உயர்த்துவது தொடர்பாக மத்திய அரசு இன்று அறிவிப்பு வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இங்கிலாந்து பிரதமராக பொறுப்பேற்றுள்ள ரிஷி சுனக்கிற்கு தொலைபேசி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இங்கிலாந்தின் 57வது பிரதமராக கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த இந்திய வம்சாவளியான ரிஷி சுனக் 3ஆம் சார்லஸ் அரசரால் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக்கை பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். இது தொடர்பாக பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், ரிஷி சுனக்கிடம் பேசியதில் மகிழ்ச்சி என்றும் இங்கிலாந்து பிரதமராக பொறுப்பேற்றதற்கு வாழ்த்துக்கள் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியா இங்கிலாந்து இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்த ஒன்றாக இணைந்து செயல்படுவோம் என்றும் பதிவிட்டுள்ளார். ரயில் சேவையில் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் 1 மாத கால மெகா பாதுகாப்பு இயக்கம் இன்று தொடங்கப்படுகிறது. இந்திய ரயில்வேயில் நிலையான சொத்துக்கள், என்ஜின்கள் மற்றும் ரோலிங் ஸ்டாக் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பை வலுப்படுத்துதல் ஆகியவற்றில் உள்ள இடைவெளிகளை நீக்க இன்று முதல் 1 மாதத்திற்கு சிறப்பு இயக்கம் நடத்தப்பட உள்ளது. தலைமையகம் மற்றும் கோட்டங்களில் உள்ள அதிகாரிகள் முழுமையான ஆய்வுகளை மேற்கொள்வதை உறுதி செய்து சோதனையின் போது கண்டறியப்பட்ட குறைபாடுகளை சரி செய்வதை உறுதி செய்யுமாறு ரயில்வே வாரியம் அனைத்து மண்டல ரயில்வேக்களுக்கும் உத்தரவிட்டுள்ளது. கன்னியாஸ்திரிகள் மற்றும் பாதிரியார்கள் கூட ஆன்லைனில் ஆபாச படங்களை பார்ப்பதாக போப் வேதனை தெரிவித்திருக்கிறார். வாட்டிகனில் செய்தியாளர்களை சந்தித்த போப் பிரான்சிஸிடம் மொபைல் பயன்பாடு தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், ஆபாச படம் பார்க்கும் தீமையான பழக்கம் பலருக்கு உள்ளது என்றும் கன்னியாஸ்திரிகள் பாதிரியார்கள் கூட ஆன்லைனில் ஆபாச படங்களை பார்க்கின்றனர் என்றும் வேதனை தெரிவித்தார். சமூக ஊடகங்கள் மற்றும் இணையத்தில் அதிக நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்றும் போப் பிரான்சிஸ் அறிவுரை கூறினார். பிரதமர் மோடியின் சுதந்திரமான வெளியுறவு கொள்கையால் இந்தியா பொருளாதார முன்னேற்றம் கண்டுள்ளதாக ரஷ்ய அதிபர் புட்டின் பாராட்டு தெரிவித்துள்ளார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மாஸ்கோவில் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசினார். அப்போது, பிரிட்டிஷ் காலனி நாடாக இருந்து நவீன நாடாக மாறியுள்ள இந்தியா வளர்ச்சியில் அபரிமிதமான முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாகவும் இந்தியா ரஷ்யா இடையே சிறப்பான உறவு உள்ளதாகவும் தெரிவித்தார். பிரதமர் மோடி தனது நாட்டின் தேசபக்தர் என தெரிவித்த புட்டின், மேக் இன் இந்தியா என்ற அவரது திட்டம் பொருளாதார ரீதியாகவும் நெறிமுறையிலும் மிக முக்கியமானது என கூறினார். அர்சனல் கால்பந்து வீரர் பாப்லோ மாரி உட்பட 5 பேர் மீது நடத்தப்பட்ட கத்திக்குத்து தாக்குதலில் ஒருவர் பலியானார். இத்தாலி மிலனின் புறநகரில் உள்ள அசாகோவில் உள்ள ஷாப்பிங் சென்டரில் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் கத்திக்குத்து தாக்குதலில் ஈடுபட்டார். அர்சனல் கால்பந்து வீரர் பாப்லோ மாரி உட்பட 5 பேர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்தார். காயமடைந்த 4 பேரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஒப்பந்தம் முடிந்தவுடன் எலான் மஸ்க் ட்விட்டரின் உயர் அதிகாரிகளை பணி நீக்கம் செய்ய தொடங்கினார். ட்விட்டர் நிறுவனத்தை எலான் மஸ்க் தன் வசமாக்கிய நிலையில் சான் பிரான்சிஸ்கோவில் அமைந்துள்ள ட்விட்டரின் தலைமையகத்திற்கு நேற்று சென்றார். தனது கையில் கை கழுவ பயன்படுத்தப்படும் சிங்க் ஒன்றை எடுத்துச் சென்று ஆச்சரியப்படுத்தினார். இந்நிலையில் ட்விட்டர் தலைமை நிர்வாக அதிகாரி பராக் அகர்வால் மற்றும் தலைமை நிதி அதிகாரி நெட்சகல் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் விலகியதாக கூறப்படுகிறது.
இந்த முடிவுக்கும் எலான் மஸ்கின் அழுத்தம்தான் காரணம் என கூறப்படும் நிலையில் விரைவில் இதுகுறித்த முழு விவரமும் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டில் இருந்து 82,50,000 ரூபாய் மதிப்புள்ள தங்க பசகை உடலுக்குள் மறைத்து கடத்தி வந்த சூடான் நாட்டு பயணியை சுங்கத்துறையினர் கைது செய்தனர். சார்ஜாவிலிருந்து சென்னை வந்த கல்ஃப் ஏர்வேஸ் விமானத்தில் வந்த சூடானைச் சேர்ந்த பயணியிடம் சந்தேகத்தின் அடிப்படையில் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனையிட்டனர். அப்போது அவரது உள்ளாடை மற்றும் ஆசன வாய்க்குள் மறைத்து வைத்திருந்த சுமார் 82,50,000 ரூபாய் மதிப்புடைய 1 கிலோ 850 கிராம் தங்கப்பசை பார்சல்களை கண்டுபிடித்தனர். இதனையடுத்து சூடான் பயணியை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.